ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய டெய்லி ஒர்க் தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் காலையில இப்ப எந்திரிச்சிட்டேன். இப்ப என்ன வேலை பார்க்க போறேன்னா, காபி போட போறேன். முதல்ல அதான் பண்ணுவேன், எப்போதுமே எந்திரிச்ச உடனே காபி போடுவேன். காபி போட்டதுக்கு அப்புறம் பல் விளக்கிட்டு மறுபடியும் சமையலுக்கு செய்யற வேலையெல்லாம் செய்ய போறேன். இந்த வீடியோவை தான் நீங்க ஒரு பிளாக் ஆலைக்கு பார்க்க போறீங்க. வாங்க போய் காபி போடலாம். சரி, பாப்பாவுக்கு டீ பிடிக்குமா காபி பிடிக்குமான்னு கேட்டா, பாப்பாவுக்கு டீ தான் பிடிக்கும்பா. இப்ப டீ தூள் இல்ல வீட்டுல, அதனால நான் டீ போடல பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கு காபி தான் போட்டிருக்கேன். பாப்பாவோட காபியா பிடிக்கும்? பாப்பாவோட காபி பிடிக்குமா? டீ பிடிக்குமா? சரியா, வாங்க நான் குடிக்கேன். உடனே கோவம் வந்துடும். அப்படியே பாப்பா, பசி நல்லா இருக்குதுடா. கிடைக்குமா? தெரியல. அப்ப இருக்கும் போல இருக்கு. ஆமான்னு சொல்லிடுவோம். காலை டிஃபனா? தேசமான ஆட்களை தான் பாருங்க. தோசை மாவுங்க ரெடி ஆயிட்டான். காலையில தோசை சுட்டு, தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. ஓகே, சொன்ன மாதிரி வைக்கல, வச்சு தருவேன். நீங்க அப்படி வச்சா தானே தோசை இட்லி சாப்பிடுவீங்க. அதனால அப்படி கண்டிப்பா வச்சே ஆகும். ஒருபாடு குக்கர் இருக்கு, ஒருபாடு சட்டி இருக்கு. எவ்வளவு நேரம் அவங்க கழுவுறது? நான் கழுவி தரட்டா? சும்மா விளாட்டுக்கு சொன்ன பாத்து. முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வேலை? மாவு எத்தனை செட்டி மாவு வரும்? என்னவா இப்படி ஒரு மாதிரி தக்க தக்கையா உழுது? என்ன தெரியுமா, உளுந்து அரிசி தடியில பாக்கெட் மாவுனாலே இப்படிதான் எப்படியா? என்னவ தேங்காய் மூடி விட்டதுன்னா தேங்காவுக்கு பேன் பாத்துட்டு இருக்கா? தேங்காய் எடுக்கணும் இப்படிதான். அவரை இப்படி வச்சுலாம் எடுத்தாலும் குத்திராதா? நம்மள குத்திராதா? சட்னி கேக்கு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். தக்காளி செட்டி வச்சுதான் சொன்னோம்ல, தக்காளி செட்டி வைக்க முடியாது. தக்காளி பழம் இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர். தெரியல, தேங்காய் சட்னி மட்டும் தான். ஓகே, வச்சுதரேன் சொல்லு. சூப்பரா வச்சுதரேன் சொல்லாரு. சூப்பரா வச்சுதரேன். நல்லா வச்சுதருவாங்க. ஏ கொட்டி, சூப்பரா வச்சுதரேன். எங்க வீட்டுல நாங்க மிக்சில எப்போதுமே இப்படி நறுக்கி தான் போடுவோம். எத்தனை மிளகா போடுறா? தெரியலப்பா எனக்கு.
நீ கழுவி வேலை பார்க்க மாட்டே. தொழிலோட போட்ட என்ன தொழில் போடக்கூடாது என்ன கேக்க சரியா இப்போ நம்ம வந்து இத பூட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்கல்ல அவங்க தந்த மிக்ஸி இது. அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, சூப்பரா இருக்கு மிக்ஸி. முட்டை இப்ப யாருக்கு இது? தின்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? என்ன வர்றதில்ல பாப்பா? இந்த உனக்கு அம்மா முட்டை கொண்டு வந்திருக்கா பாரு, நீ வராட்டாவா சாப்பிட்டுருவா. அவளுக்கு தானே சொன்னான் முட்டை போட்டு அவத்துங்களான்னு பாக்க பாப்பா. என்ன வேணும் இது பண்ற? ஒரு கரண்டி பாவா ஒரு தோசை சுட தெரியுதா உனக்கு? ஏதோ பெரிய அறிஞர் வல்லுநர் மாதிரி பேசினா முட்டையை போட்டா அது வந்துடும் இது வந்துடும். வேட்டக்காரி தோசை கரண்டி மாதிரி தெரியல, வித்தியாசமா இருக்கு. தோசை கரண்டி மாதிரி தெரியல, தாளி போயிடுறா. எல்லாம் சாப்பிட எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ உன்பாட்டுக்கு பொறுமையா விளைஞ்சிட்டு இருக்க. பொறுமையாதானே செய்ய முடியும், அடுத்திக்குள்ள ஊத்தி ரெண்டுதானா? முடிஞ்சா சூப்பர் 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 சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் போடுங்கக்கா, நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.